கோமாளித்தனமான ஒரு போராட்டத்தை இந்த போராட்டம் வந்து முக்கியமானதே இல்லை. இவங்க வந்து இந்த போராட்டத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பேஸ் பண்ணி நடத்திருந்தாங்கன்னா அதுக்கு ஏதாவது வேல்யூன்னு சொல்லலாம். ஸ்டேட் கவர்மெண்ட்டை பட்டியங்கன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே வேல்யூ கிடையாது. தேவையில்லாத வேலை இது. அவருக்கு பொழுது போகலை, அதனால் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க கட்சி இருக்கணும்ல, அதுக்காக ஏதாவது பண்ணிகிட்ருக்காங்க. 7 வருஷமாக இருந்தாங்கல்ல, அப்போ இவங்க மாநிலத்தில் இருந்த அந்த இது வரியை குறைச்சிருக்கலாம்ல, அப்போ குறைக்கலல்ல. நீட்டுக்காக நடத்தவே மாட்டோன்னு சொல்லி ஆட்சியை கலைச்சாலும் பரவாயில்லன்னு போராட்டம் பண்ணியிருக்கலாம்ல. இவங்க எம்பி அப்போ இருந்தாங்கல்ல, இதே மாதிரி 38 பேர் அவங்களும் இருந்தாங்கல்ல அந்த பீரியடில், அப்போ கேட்கல. இப்போ தானே ஆட்சிக்கு வந்திருக்காங்க, இதே பொறுமையாக தான் பண்ணுவாங்க. பஸ் மக்களுக்கு ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. சொல்ல போனால் நான் ஏடிஎம்கே கட்சிக்காரன், என் பரம்பரையே ஏடிஎம்கே கட்சி. பட் ஆனால் இந்த வருஷம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் நிஜத்தை சொல்கிறேன், பொய் சொல்லணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா என் வாழ்க்கையில் நான் சந்திச்சு வரைக்கும் பரம்பரை ஏடிஎம்கே கட்சிக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்கிறாங்க ஜனங்களை. ஆனால் இந்த வருஷம் என்னன்னு கேட்டால், தனிப்பட்ட விஷயம் இல்லை, பப்ளிக்கே ஓப்பனாக சொல்கிற ஜனத்தோட ஜனம், இந்த வருஷம் டிஎம்கே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்க ஜனங்கள். ஜனங்களுடைய ஒப்பீனியன் அப்படியே மாறி இருக்குது. ஏன்னு கேட்டால், ஆளுமுன்னா நம்ம அடிமைத்தனத்தினுடைய ஆதிக்கத்தில் நம்ம இருக்கக்கூடாது. தமிழ்நா பிறந்து தமிழ்நா வளர்ந்து தமிழ்நாட்டுக்கு தான் பெருமை சேர்க்கணும். மத்திய அரசு ஒரு விஷயம், ஒரு சட்டத்தை அமல்படுத்தும் பொழுது ஆட்சியில் இருந்த அதிமுக அரசு அதுக்கு அப்ரூவ் கொடுத்துட்டு இன்றைக்கி வந்துக்கிட்டு இது வந்து திமுக வந்து இதை வந்து தடை பண்ணலை, இதை வந்து செயல்படுத்துது, இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது, கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றலன்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய ஆக முட்டாள்தான். ஏன்னா மத்திய அரசு தான் இதை முடிவு பண்ணணும். இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா மத்திய அரசு. அப்போ மத்திய அரசை எதிர்த்து தான் நம்ம வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து என்ன செய்யணும், குரல் கொடுக்கணுமே தவிர, இன்றைக்கி புதுசாக ஆட்சிக்கு வந்த ஒரு திமுக அரசு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த பேரிடர் காலத்தில் தடுப்பூசி முதற்கொண்டு நம்மளுடைய மாநிலங்களில் செங்கல்பட்டில் நம்ம புதுசாக ஆலைகளை உருவாக்கி நம்மளே தயாரிக்கலாம்னு சொன்னதுக்கப்புறமும் அதுக்கு அப்ரூவ் கொடுக்காமல் அதை இழுத்தடிச்சுக்கிட்டு முன்னே இருந்த ஏடிஎம்கே பீரியட் வேறு, இப்போ இருக்க ஏடிஎம்கே பீரியட் ரூலிங் பார்ட்டிஸுங்கிறது வேறு. இது வந்து முற்றிலும் வந்து தவறானது. நீட் இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் தான். இதுக்கு அவங்களுக்கே இதுக்கு உண்டான பதில் தெரிஞ்சிருக்கும். 7 வருஷமாக அவங்க இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தாங்க, மத்திய அரசு கூட கூட்டணியில் இருந்தாங்க. அது வரைக்கும் கூட்டணியில் இருக்கும்போது என்ன செஞ்சாங்க? இப்போ வந்து திமுக அரசு வந்தோடனே ஒரு குறிப்பிட்டு 3 மாதம்தான் ஆகுது, வந்தோடனே அவங்க கொடுத்த வாக்குறுதி கொஞ்சம் ஓரளவுக்கு நிறைவேற்றாங்கல்ல. தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலன்றாங்க, என்ன நிறைவேற்றினாங்க? லேடிஸ்க்கு பஸ்ஸு ஃப்ரீன்னாங்க, அதே மாதிரி ரேஷன் கார்டில் ஃபேமிலி மேனுக்கு பைசா போட்டாங்க, 2000 ரூபா போட்டாங்க. சசிகலா மீட்டாலும் அல்லது இவங்களே கையில் வச்சுருந்தாலும் மக்கள் இடத்துல அதிமுகவுக்குன்றதுக்கு இருந்த மவுசு வந்து போச்சு. மக்கள் நம்பி இருந்த அந்த ஒரு ஆளுமை மிக்க ஒரு பெண் ஆளுமையாக இருந்தாலும் கூட ஒரு ஆண்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு அழகான ஆட்சியை கொடுத்தது யாருன்னு சொன்னால் நம்மளுடைய ஜெயலலிதா அம்மையார் தான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியில் இருந்த இந்த அமைச்சர்கள் கோமாளித்தனமான ஒரு ஆட்சியை ஆண்டுட்டு மக்களுக்கு தமிழக மக்களுடைய மனசில் இடம் பிடிக்காத அளவுக்கு இந்த ஆட்சியை ஆண்டுட்டாங்க அவங்க. அதனால் யாருக்கிட்ட அதிமுக இருக்குது இல்லைங்கிறத விட இனி மக்கள் அதை விரும்பலை அப்படிங்கிறது வந்து நமக்கு தெளிவாக தெரியுது. ஒரு நாளைக்கு 4 ட்ரிப்பு 5 ட்ரிப்பு 2 ஹவர் 3 ஹவர் நைட்டு 11 மணிக்கு கரண்ட் ஆஃப் ஆச்சுனாக்கா மணி 1:30 கரண்ட் வருது. சே அதிகாரிகள் கேட்டால் எந்த ரெஸ்பான்ஸும் எதுவும் கொடுக்குறது கிடையாது. அவங்க ஆட்சியோடு இது நல்லா தானே இருப்பாங்க. வந்து 2 மாதத்தில் அந்த 4000 ரூபா கொடுத்துட்டாங்க. அப்புறம் பஸ் பாஸ் கொடுத்துருக்காங்க லேடிஸுக்கு. அப்புறம் இந்த ரேஷன் கார்டை இப்போது 30 நாள் பண்ணியிருக்காங்க, 30 நாள் வேலை செய்யணுன்ட்டு எல்லாம் ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த ஊழலை எடுத்துகிட்டு இருக்காங்க, ஆவியில் தோண்டி துருவின்னு இருக்கிறாங்க. அவங்க பண்ணது ஒன்றுமே இல்லைவா? இது நல்லா தானே இருக்குது. 2 மாதம் தானே ஆயிருக்கு, 2 மாதத்தில் இவ்வளோ பண்ணியிருக்காங்களே, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? திமுக தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றவில்லைன்றாங்க, உள்ள கூட தேர்தல் வாங்க அதை நிறைவேற்றிருக்காங்களே. இப்போ வந்த 2 மாதத்தில் தான் பஸ்ஸு கொடுத்துட்டாங்க லேடிஸுக்கு, மகளிருக்கு அந்த 4000 ரூபா கொடுத்துட்டாங்க. எல்லாம் போயிட்டு கடையை திறந்துட்டாங்க, எல்லாம் போயிட்டுருக்கு நார்மலாக. அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக போயிருக்காங்க, வேற என்ன? ஊழல் கட்சி நடத்தணும், சசிகலா தொல்லை, இந்த சைடு டிஎம்கே இவங்களோட ஊழலை எடுத்துகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கன்னு போயிருப்பாங்க. சசிகலா வரணும், வந்தால் தான் அந்த கட்சி நிற்கும், இல்லைன்னா நிற்காது, கஷ்டம். இந்த அரசாக இருந்தாலும் படிப்படியாக தான் முன்னேற்றம் முடியும், உடனே இங்கே எடுத்தோடனே செய்ய முடியாது. சற்று முன் டைம்ஸ் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.